அன்பின் உலகம் அன்பு நெஞ்சங்களுக்காக நான் உங்கள் அஞ்சலிராம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா கோவக்காய் ஃப்ரை. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கலாம். என்னடா அது கோவக்காய் ஃப்ரை நமக்கு தெரியாதா அப்படின்னு நினைப்பீங்க. பட் நம்ம ட்ரை பண்ண போகிறது ஒரு புது மெத்தடில், சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ அந்த லுக்கை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அவ்வளோ கிளாஸி லுக்கோட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு போக மாட்டீங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை போய் பாருங்கள். குழந்தையிலேருந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிபியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை குட்டீஸும் உங்ககிட்ட அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அவ்வளோ டேஸ்டியான இந்த ஃப்ரை செய்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூடவே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாருங்கள், விட சூப்பராக இருக்குல்ல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு கோவக்காயை வந்து இந்த மாதிரி மெலிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு மெலிசா அறிகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மெலிசா அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரிஞ்ச இந்த கோவக்காயை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் காய வச்சு ஒரு பேட்ச் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ அதே ஆயிலில் இன்னொரு பேட்ச் வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல சூடாக இருக்கணும், ஏன்னா இது ஃப்ரை ஆக வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் நான் மெலிசா போட்டுக்க சொன்னேன். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இது நல்லா அப்படியே சுருண்டி வதங்கி அப்படியே வரணும், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கோவக்காய் ஃப்ரை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கோவக்காய் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா சுருண்டு இருக்கணும். நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம கோவக்காய் போடும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நல்லா வந்து வதங்கி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக குட்டீஸ்லாம் வந்து கோவக்காய் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுப்போம் அதையுமே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கோவக்காயுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நான் இன்றைக்கி எடுத்துருக்க அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கோவக்காய் எடுத்ததே நம்ம பார்த்திங்கன்னா இப்போ சின்ன கொஞ்சமாக சுருங்கி போயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் இது வந்து எவ்வளோ பண்ணாலுமே எங்கள் வீட்டில் வந்து காலியாயிடும். ஸோ அந்தளவுக்கு இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பொரியல். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம்ல, இப்போ அதுலேயே நான் வந்து அதே ஃபேனில் கொஞ்சமாக எண்ணெயை இது பண்ணிவிட்டு ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். ஸோ அந்த கடுகு நல்லா பொரிஞ்சதும் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே இந்த உளுத்தம்பருப்பு செவந்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உளுத்தம்பருப்பும் செவந்துருச்சு, நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜீரகம் தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூட கருவேப்பிலை, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நான் அந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஸோ பெருசாக இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இந்த பொரியல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு, சாம்பாருக்கு, கூட்டுக்கு, தயிர் சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து செய்கிறது ஈஸி தான், அந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், மற்றபடி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இந்த வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லாவே கலர் சேஞ்சாயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் தான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அதனால் இதோட நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பெரிய தக்காளி ஒன்று வந்து குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா மேட்ச் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ண விட்டலாம். ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பார்க்குறீங்க, உங்கள் கமெண்ட்டையும் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், இல்லை என்ன ரெசிபிஸ் வேணும் அப்படிங்கிறதே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் அதுதான் எங்களுக்கு கொடுக்குற ஒரு எனர்ஜினே சொல்லலாம். ஸோ நீங்கள் கொடுக்கும்போது தான் நாங்கள் வந்து இன்னும் நிறையா வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தோணும். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த கோவக்காயை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முதனாலே நம்ம வந்து கோவக்காயை மட்டும் இந்த மாதிரி நறுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். ஸோ சூப்பரான ஒரு காம்போவும் இருக்கும், சைடிஷாக கூட இருக்கும், செமையாக இருக்கும். இது ஈவெந்தோ வந்து நம்ம சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ வந்து அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கோவக்காயும் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் தக்காளி நல்லாவே கலர் செஞ்சாயிடுச்சு. ஸோ இதில் நான் வந்து ஃப்ரை பண்ண கோவக்காயும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கோவக்காய்க்கு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன், அதனால் உப்பு நம்ம சேர்த்துப்போம். இது கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குட்டி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தான் நான் காரம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணி பாருங்கள், ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப. ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கடைசியாக ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம், அதுதான் இதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ ஆட் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நீங்கள் ஆட் பண்ணி விட்டுட்டு இந்த ஃப்ரையெல்லாம் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த ஸ்பைசஸும் இந்த கோவக்காய்க்குள்ளே வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ பார்க்கவே இப்போயே கலர்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நீங்கள் காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் கூட போதும், ரெடி ஆகிடும். நான் சொன்ன அந்த சீக்ரெட்டான ஒரு பொருளை வந்து நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் வந்து இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எல்லாமே யூஸ்வலாக வந்து கோவக்காய் வந்து அப்படியே எண்ணெயிலேயே போட்டு வதக்கி தண்ணி ஊற்றி வேக வச்சு அப்படி பண்ணுவீங்க, பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவே பார்க்கவே எண்ணியாக இருக்குல்ல. அவ்வளோதான். இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து காரம் உப்புலாம் வந்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோக்கா ஃப்ரை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்னேன் அந்த சீக்ரெட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னேன்னா, இதில் நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுகர் சேர்த்ததுமே அது நல்ல கேரமலைஸ் ஆகும்போது பார்க்கவே வந்து கோவக்காய் ரொம்ப சூப்பராக ஒரு கிளேஸ் கொடுத்து செம்மையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம சுகர் சேர்த்து ஒரு நிமிஷம் வந்து அது கேரமலைஸ் ஆக விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொத்தமல்லி தழை இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு எங்கிட்ட இல்லை, அதனால நான் ஆட் பண்ணலை. ஸோ இப்போ பார்த்தீங்களே தெரியும், உங்களுக்கு அந்த கிளேஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் கோவக்காயில். ஸோ பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கோவக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ ப்ளேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான கோவக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம சுகர் போட்டால் தான் இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த கிளாஸி லுக் கிடைக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் கேரமலைஸ் ஆகி. சுகர் போட்டிருக்கோம், ஒரே ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. லைட்டான ஸ்வீட்டோட ஸ்பைஸியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பசங்கள்கிட்ட கொடுங்க, அவங்க வெறுமனே சாப்பிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் வந்து எங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்லாம் அப்படி சாப்பிட்றாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ ரொம்பவே டேஸ்டியான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்காத மெத்தடாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணி எப்போதுமே எங்கள் கூட கனெக்டில் இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு டேஸ்டியான ரெசிபியில் சந்திப்போம். பை பை.